போகிற டாப்பிக்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் செல்லிங். அதாவது சேல்ஸுங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் நடக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஷோரூம் இருக்கும், அங்கே போனால் எல்லா பொருளையும் வச்சுருப்பாங்க, அதில் எம்ஆர்பி ரேட் இருக்கும், நமக்கு தேவையானதை நம்ம விரும்பி வாங்கிக்கிறோம். இல்லை ஒரு மார்க்கெட் போகிறோம், ஒரு கறி மார்க்கெட் போகிறோம், அங்கே பொருள் இருக்குது, அங்கே நம்ம பேரம் பேசுவோம், நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்குவோம். அதாவது வாங்கணுங்கிற எண்ணத்துக்குன்னே அங்கே நம்ம போகிறோம். கிரியேட்டிங் செல்லிங் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விருப்பமில்லாத ஒருத்தருக்கு, அதை வாங்கணும்னு நினைக்காத ஒருத்தருக்கு அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கறது. இதை வந்து நிறைய அந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலியமாகவும் எல்ஐசி மூலியமாகவும் ஏஜென்ட்ஸ் மூலியமாகவும் நம்ம பார்க்கலாம். இப்போ எல்ஐசி ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க, நம்மகிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணுன்னுவாங்க, அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து பேசுவாங்க, அதோட நன்மைகள் எல்லாம் எடுத்து உரைப்பாங்க, அதனால ஃபியூச்சரில் நமக்கு வர நல்ல விஷயங்களை பற்றி சொல்லுவாங்க, பிடிச்சிருந்தா நாம் அதில் இம்ப்ரெஸ் ஆகி அந்த பாலிசி எடுப்போம். இது வந்து கிரியேட்டிங் செல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு நினச்சிங்களேன், இந்த வேக்யூம் கிளீனர் வைப்பாங்க இல்லைங்களா, வருவாங்க அழகாக நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி காட்டுவாங்க, எப்படியோ பேசி அழகாக அந்த பொருளை வந்து நம்மகிட்ட சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அது உபயோகமாக தான் இருக்கும், பட் லேட்டர் நம்ம அதை உபயோகப்படுத்துகிறோமா இல்லையாங்கிறது நம்மளோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து இருக்குது. ஆனால் நிறைய பேர் அதை வாங்கிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரியேட்டிங் செல்லிங்கை ரொம்ப டேலண்ட்டோட கொண்டு வராங்க. ஆனால் இந்த கிரியேட்டிங் செல்லிங் வந்து அவ்வளோ சுலபம் கிடையாதுங்க. ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டையும் ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ், ஒரு வேக்யூம் கிளீனர் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்கிட்ட போனோம் அப்படின்னம்னா அவங்க 1000 பேரை பார்ப்பாங்க, அதில் ஒரு 10 பேரோ 20 பேர்கிட்டயோ தான் அவங்க சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நிறைய இடர்பாடுகள் இருக்குது. எதனாலன்னா நாம் அவங்கள போய் பார்ப்போம், அவங்களுக்கு அந்த பொருள் தேவை இருக்காது, ஆனால் அவங்கள்ட்ட போய் இந்த பொருள் நல்லா இருக்குங்க, இப்படி இருக்குங்க, அப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட மெரிட்ஸை சொல்லுவோம். அதை முடிஞ்ச அளவுக்கு அதை கெஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தட்டி கழிக்க தான் முயற்சி பண்ணுவாங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காய்கறிகளை வந்து கூடையில் வச்சு கொண்டு வருவாங்க இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா வீட்டு வெளியிலேருந்து அம்மா காய்கறி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து வீட்டுக்குள்ளே இருந்தே அந்த அம்மா வந்து வீட்டுக்காரம்மா வந்து எனக்கு வேணாம்மா இருக்கு அப்படின்வாங்க. பரவாயில்லம்மா நல்ல பிஞ்சு காய்மா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்வாங்க. இல்லைம்மா பரவாயில்ல எங்கிட்ட இருக்குது அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கத்திரிக்காய் பிஞ்சாக இருக்குமா, நல்ல முள்ளு கத்திரிக்காய்மா, வேலூர் கத்திரிக்காய்மா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வெளியில் வந்து ஒரு 1/4 கிலோவோ 1 கிலோவோ கத்திரிக்காயோ வாங்கிட்டு போவாங்க. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொருளை பற்றின தன்மைகளை அதிகரித்து அதோட ஸ்பெஷாலிட்டி சொல்லி இது எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்லி எப்படியோ அந்த கத்திரிக்காயை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அதையும் வந்து அந்த வீட்டுக்காரமாக வாங்கிட்டு போகிறாங்க. இது வந்து கிரியேட்டிவ் செல்லிங். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த அம்மாவோட நடவடிக்கை பாருங்கள், அந்த வீட்டுக்காரம்மாவை ஃபஸ்ட்டு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்லை, அவங்கள்ட்ட தேவையான பொருள் அவங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது அதோட ஸ்பெஷாலிட்டி சொல்லும் போது அவங்களுக்கு தேவை ஆனால் இப்போ தேவையில்லை அப்படிங்கிறத அவங்கள்ட்ட வந்து புரிய வைக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட ஒரு வேளை அன்னைக்கு காசு இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அன்னைக்கு அவங்களுக்கு தேவைப்படாமல் இருந்திருக்கலாம். ஸோ மணி மேட்டர் அங்கே இன்வால்வ் ஆகுது. நாலாவது நம்பிக்கை, எந்த நம்பிக்கையில வாங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு, நம்ம காய்கறிகளை வாங்கிட்டு வந்தோன்னா குளோரின்ல போட்டு நினைச்சு அதுக்கப்புறம் தான் வீட்டில் உபயோகப்படுத்தணும், அப்போ தான் அதில் கிருமிகள்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தைரியமா எந்த கான்ஃபிடன்ஸ்ல போய் ஒரு பொருளை வாங்குறது. ஸோ இந்த 4 அடிப்படைகளை பொறுத்து தான் இந்த கிரியேட்டிவ் செல்லிங் அப்படிங்கிறது உருவாகுது. பொதுவாக மக்கள்கிட்ட வந்து நாமளா போய் ஒரு விஷயத்தை சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா முதல் அவங்க சொல்ல வரதே வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றது. பொதுவாக வீட்டுக்கு வர ஒருத்தட்ட வாங்க சாப்பிடலான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, பரவாயில்லைங்க சாப்பிட்டாங்க இப்ப பசி இல்லைங்க, இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு சேல்ஸுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எப்பயுமே மக்கள் வந்து போதும் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அந்த பொருளை பற்றின நல்ல விதங்களை சொல்லி தான் அவங்கள்ட்ட சேல்ஸ் கொண்டு வரும். ஸோ இந்த கிரியேட்டிவ் செல்லிங்கில் இருக்கிற 4 அடிப்படை தடைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ வேண்டாம், ரெண்டாவது இப்போ வேணும், ஆனால் அதாவது 4 தடைகள் சொன்ன இல்லைங்களா, ஃபஸ்ட்டு எனக்கு வேணாம், ரெண்டாவது எனக்கு வேணும் ஆனால் இப்போ வேணாம், மூணாவது எங்கிட்ட பணம் இல்லை, நாலாவது எனக்கு நம்பிக்கை. இதில் ஃபஸ்ட்டு விஷயம் எடுத்துக்கலாமே. ஓகேங்களா, எனக்கு இப்போ வேணாம். அவங்கள்ட்ட ஒரு பொருள் இருக்குது, அவங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குது, அவங்கள்ட்ட ஏற்கனவே அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பழைய டிவியே இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டிவியை சேல்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த பொருளே தேவைப்படாது. அப்போ அவங்கள்ட்ட சேல்ஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபரில் இருக்குங்க, இதை இப்போ வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும், அந்த பழைய டிவி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரண்ட் அதிகமாக செலவாகும், இந்த டிவி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரண்ட்டு செலவு குறைஞ்சிரும், 5 வருஷம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பல புது டிவி வாங்குறதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் இதிலேயே சேவ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த டிவியில் பார்க்கும்போது கண் அதிகமாக கிடையாது, சவுண்டு எஃபெக்ட் நல்லா இருக்கும், லேட்டஸ்ட் HD மாடல்லாம் இந்த டிவியில் தெரியும், இதில் வந்து பென்ட்ரைவில் படம் போட்டு பார்க்கலாம், இது மாதிரி நிறைய அம்சங்களை சொல்லி அவங்கள வாங்க வைக்கிறது. ஆனால் அவங்களுக்கு தேவையே இல்லை, பட் எப்படியோ அவங்கள நம்ம வாங்க வைக்கிறோம், இதனால் அவங்களுக்கு சில சேவிங்ஸும் நன்மைகள் கூட ஏற்படும். இதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, அவங்களுக்கு வேணும் ஆனால் இப்போ தேவை. ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட மாடுகள் எல்லாமே இருக்கு, உழுகிறதுக்கு இருக்கு, நிறைய நிலங்களும் இருக்கு. அவர் ஒரு டிராக்டர் வாங்கினா அவருக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஆனா அவருக்கு இப்ப அது தேவையில்லை, ஓகேங்களா? ஏன்னா இன்னொரு 6 மாசம் கழிச்சுதான் சீசன் வரப்போது, அப்ப வாங்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், இந்த டிராக்டருக்கான தேவைகள் அதிகரிக்கும் போது அங்க நீடு அதிகரிக்குது, எந்த இடத்துல நீடு அதிகரிக்குதோ அங்க வந்து விலை வந்து அதிகமாகும். அப்ப என்ன பண்ணணும், இப்ப வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செலவு வந்து குறைங்க, இந்த 6 மாசத்துல இந்த பிரைஸ் வந்து ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சு அவங்களுக்கு சேல்ஸ் பண்றதுதான் இப்ப தேவையில்லை, பட் பின்னாடி வாங்கிக்குவேன் அப்படிங்கிறது. ஆனா இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2-3 தடவை அலையிட்டுமே அப்படின்னாச்சும் தொந்தரவு பண்ணாம விடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி இல்லைனா இவங்களை அமிச்சுட்டு வேற ஒருத்தட்ட வாங்கிடுவாங்க. ஸோ இந்த 2வது பாயிண்ட்ல இருக்க ஆட்கள்கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்படியோ பேசி கூடிய விரைவில் அவங்கள்ட்ட அந்த பொருளை சேல்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். 3வது, பணம் இல்லை அப்படிங்கிறது. ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பஸ்லேயே போயிட்டு வருவாரு, பஸ்லேயே வருவாரு, ஓகேங்களா? ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினைப்பாரு, ஆனால் வந்து தீபாவளி அப்போ வந்து போனஸ் வரும், அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாரு. ஸோ இப்போ பணம் இல்லை. அப்போ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ காஸ்ட் இஎம்ஐ தவணை முறைகள், இப்போ வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கார் லோன்லாம் கொடுப்பாங்க. ஒரு 10,000 ரூபாய் மட்டும் கொடுத்து நீங்கள் காரை எடுத்துங்க, அதுக்கப்புறம் வந்து மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் பணமாக தவணையில் கட்டி அந்த பொருளை எடுத்துக்கினாங்க. ஒரு காலத்தில் தவணைக்கு வட்டி போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ அந்த விட வட்டி கூட இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அது நிறுவனங்களை பொறுத்து இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தருக்கு தேவைப்படுது, ஆனால் அவங்கள்ட்ட பணம் இல்லைன்னும் போது அந்த பண உதவிக்கான வழிகளும் அந்த கம்பெனியை செஞ்சு கொடுத்து அதன் மூலியமா அந்த பொருளை சேல்ஸ் பண்றாங்க. ஓகே, 4வது, நம்பிக்கையின்மை. இந்த நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். முன்புண் தெரியாத ஒருத்தர்கிட்ட எப்பயுமே வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் வாங்க மாட்டோம், தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் எந்த ஒரு பொருளையும் வாங்குவோம். அப்ப அந்த பொருளை பத்தின நம்பிக்கையும் அந்த சேல்ஸ் மேனோட நம்பிக்கையை வந்து அவங்க தான் உறுதிப்படுத்தும், ஓகேங்களா? இப்ப நிறைய இடத்துல பாத்திருக்கேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சரணபவன் ரெஸ்டாரண்ட்ல எங்க பாத்தீங்கன்னா கூட்டம் இருக்கும். எதனால அப்படின்னா ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு, அங்க போனா ஒரு நல்ல அருமையான தரமான உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புறாங்க. இப்ப எத்தனையோ ஜுவல்லர்ஸ் இருந்தாலும் தனுஷ் ஜுவல்லர்ஸ் வந்து டாடா கம்பெனி, அது பாத்தீங்கன்னா நம்பிக்கையான சில பேர் அங்க மட்டும்தான் வாங்குவாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்டைசேஷன், அந்த கம்பெனி மேல இருக்கிற நம்பிக்கை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பிரச்சனை வந்தபோது டாடா கம்பெனி வந்து இந்திய அரசாங்கத்துக்கு 1,500 கோடி கொடுத்தாங்க. 1 கோடி 2 கோடி இல்லைங்க, 1,500 கோடி. யோசிச்சு பாருங்க எவ்வளோ மிகப்பெரிய பணம். அப்போ அவ்வளோ பெரிய பணத்தை கொடுத்த ஒரு கம்பெனி ஒரு சேல்ஸில் ஒரு பொருளியாக ஏமாற்ற போறாங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. இதன் மூலிமா அவங்களோட ப்ராடக்ட் வந்து பன்மடங்கு சேல்ஸ் ஆகுது. ஸோ இந்த நம்பிக்கைங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். ஸோ இந்த கிரியேட்டிவ் செல்லிங்கில் நிறைய தடைகள் இருக்கு. இந்த கிரியேட்டிவ் தடைகளை வந்து தகர்க்கணும் அப்படின்னா இந்த 4 விஷயங்களை புரிஞ்சுட்டு அதுக்கான முன்னேற்பாடுகளோட நாம் இருக்கணும். முதல்ல இப்போ எனக்கு அந்த பொருள் தேவையில்லை, 2வது அந்த பொருள் எனக்கு தேவை ஆனால் இப்போ இல்லை, 3வது பணமின்மை, 4வது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பிக்கையின்மை. ஸோ இந்த 4 விஷயங்களையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னம்னா அந்த கிரியேட்டிவ் செல்லிங்கிறத வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ண முடியும். ஏன்னா ஒரே பாதையில் மட்டும் ஒரு பொருளோட சேல்ஸை கொண்டு போயிட்டு இருக்க முடியாதுங்க. கிரியேட்டிவான ஒரு சேல்ஸை கொண்டு வந்தால் தான் அந்த கம்பெனியோட சேல்ஸை வந்து அதிகப்படுத்த முடியும்.